ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் பிரேக்கு அப்புறமா அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. இப்போ நம்ம சேனலில் ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் போட்டுட்ருந்தேன், இனிமேல் கொஞ்சம் விலாகும் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லன்ச் ருட்டீனோடு இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக விலாகுன்னு வரப்போ உங்களுக்கு ரெண்டு மூணு ரெசிபிஸ் என்னால் அட் அ டைமில் ஷேர் பண்ண முடியும், அதனால தான் நான் அந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த பாதாம் பீஸ் வந்து நைட்டே ஊற வச்சது, இதை வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்பத் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சர்பத் ரெசிபி. இப்போ அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் நன்னாரி சிரப் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து தண்ணி 1 கிளாஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பாதாம் பீஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து பாலில் ஊற வச்சு பசங்களுக்கு நீங்கள் நைட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் வந்து இதில் நான் வந்து 1/2 மூடி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான் சர்பத் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்பத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த கேசரி பவுடர் கலர் இருக்கு இல்லையா, அது இல்லை, அதனால தான் இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இனிமேல் கலர் பவுடர் வந்து ஹெல்தி கிடையாது இல்லையா, ஸோ நம்ம கலர் பவுடர் இல்லாமல் இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்பத்தெலாம் போட்டு குடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்து லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நான் ஃபிஷ் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக வந்து ஃபிஷ்ஷை வந்து மசாலா உப்பெல்லாம் தடவி முத நாளே நான் மேரினேட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முத நாளே மேரினேட் பண்ணுறதுனால அதில் மசாலா உப்பெல்லாம் நல்லா இறங்கும். அடுத்ததாக வந்து ஃபிஷ்ஷு குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து குழம்புல வந்து தலை வால் போடுவேன், பாக்கி எல்லாத்தையுமே எடுத்து மேரினேட் பண்ணிவிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னாக்கா வந்து எங்கள் வீட்டில் குழம்புல போட்ட ஃபிஷ் விட மேரினேட் ஃபிஷ் ஃப்ரை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக வந்து குழம்புக்கு தேவையான மற்ற பொருள், அதாவது வெங்காயம், தேங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம குக்கரில் வந்து ரைஸ் வச்சிடலாம். அதுக்காக வந்து ரைஸ் அளந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் இதை வந்து நான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து வைக்கணும். ஓகே, இங்கே வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு போயிடலாம். குழம்புக்கு வந்து என்னென்ன தேவையோ அதில் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணியாச்சு. இங்கே வந்து 1/2 நாட்டு தக்காளி வந்து பிழிஞ்சு எடுத்து இந்த பக்கம் பிளேட்டில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் 2 தக்காளி சேர்க்கல, 1/2 தக்காளி தான் சேர்த்தேன். முன்னாடி காமிச்சலையா 2 தக்காளின்னு சொல்லிட்டு அதில் 1/2 தக்காளி எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது, அதனால் வந்து 1/2 தக்காளி போதும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு புளி குழம்புக்கெல்லாம் வந்து தக்காளி வந்து நல்லா பிழிஞ்சிட்டு சேருங்க, அது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து இங்கே வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இங்கே மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், 3 சின்ன வெங்காயம், 1/5 சின்ன வெங்காயம், 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே அடுத்ததான் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மீனோட தலையை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறமா இந்த வெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். வெண்ணெயும் சேர்த்த உடனேயும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த வெண்ணெயும் வந்து லைட்டாக வந்து இந்த பொரியிற சவுண்டு 1-2 வெந்தயம் பொரிய ஆரம்பிக்கும், அந்த டைமில் வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எல்லா வெந்தயமும் பொரியட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கருகி வெந்தயம் ஒரு மாதிரி கருகிடும். உங்களுக்கே தெரியும் வெந்தயம் வந்து கொஞ்சம் கருகிடுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் கசப்பு ஃப்ளேவர் வந்து குழம்புல இறங்கிடும். ஸோ வந்து நீங்கள் லைட்டாக பொரிஞ்ச உடனேயுமே வந்து நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. அது வெங்காயத்து கூட சேர்ந்தே நல்லா வந்து ஸ்லோவாக வதங்கும். இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயத்தை ஆட் பண்ண உடனேயும் வந்து அடுத்ததாக வந்து பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக நம்ம வந்து வதக்க போகிறோம். அடுத்ததான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புளித்தண்ணியில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், ஸோ நான் இன்றைக்கி 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இது வதங்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் போய் இந்த நம்ம தேங்காய்லாம் போய் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் இப்போ வந்து இந்த புளித்தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக வந்து தக்காளி, புளிஞ்சு வச்சுருக்க தக்காளி ஊற்றிக்கிறேன்.
இந்த அளவுக்கு அப்போ சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக தான் உப்பு பார்த்துக்கலாம், ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறமா அந்த புளிப்பு உப்பு இது எல்லாத்தையுமே மீன் வந்து இழுத்துரும். அதனால் நம்ம லாஸ்ட்டில் கொதிக்கிறதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு அல்லா ஏதாவது தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அடுத்ததாக வந்து மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயெலாம் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்குது. அடுத்ததாக இந்த பக்கம் வந்து நம்ம மீனை வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துடலாம். முன்னாடி போட்ட மீன் குழம்பு வீடியோவில் வந்து நான் புளித்தண்ணி அப்புறம் தேங்காய் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் கலந்துட்டு வதக்கின வெங்காயத்து கூட வந்து சேர்த்து கொதிக்க வச்சுருப்பேன். இதில் வந்து ஒன்று தனித்தனியாக நம்ம சேர்க்குறோம். ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது. அந்த முன்னாடி போட்ட வீடியோ வந்து குழம்பு வந்து கூட்டிட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம். டேஸ்ட்டு வந்து ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டு ஃபிஷ் குழம்புமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து குழம்பு வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஹை ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்குது. குழம்பு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மீன் வந்து ஒன்று குழம்புக்குள்ளே சேர்த்துக்கிறேன். மீன் வந்து எப்போவுமே வந்து கரண்டியெல்லாம் போட்டு கலக்காதீங்க. குழம்பு கொதிச்சுட்டு மீன் போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு மேலே வந்து மீன் தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்க கரண்டியெல்லாம் லைட்டாக அப்படியே உள்ளே லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது வரைக்கும் போதும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம மீனை போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் குழம்பு மாற்றிட்டு, இப்போ ஹை ஃப்ளேமில் எரிஞ்சிட்ருக்குது இல்லையா, மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த அளவுக்கு போதும். அன்றைக்கி நான் வந்து தலை போட்டிருக்கேன், அதனால் வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மீன் வந்து குழம்பு கொதிக்க விடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து மீன் வந்து வெந்துடும். இப்போ இந்த பக்கம் வந்து மீன் வந்து நல்லா வறுந்துருச்சு. இதை நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ மீன் வந்து அடுத்தடுத்த பேட்ச் பொரிச்சிட்ருக்கேன். அந்த டைமில் வந்து சுண்டலை வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ வந்து சுண்டலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருங்க. இது ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊறுனா போதும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஈவினிங்க்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சூடான சாதம் மீன் வறுவலோட நம்ம மீன் குழம்பு சேர்த்து நம்ம லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த லஞ்சை சாப்பிட்டுட்டு அடுத்ததாக உங்களை ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யல மீட் பண்ணுறேன். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சுண்டல் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம பாயில் பண்ணிடலாம். பாயில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4-5 விசில் வைங்க. 4 விசில் ஓகே, 5 விசில் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். 5 விசிலுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப குழஞ்சிரும். ஸோ 5 விசில் வைங்க. இப்போ அடுத்ததாக வந்து இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையில் வந்து நிறைய சத்து இருக்குது, பசங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஈவினிங்க்கு வந்து நம்ம ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாளாவது செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து சுண்டலை வந்து நம்ம வடித்து எடுத்துட்டோம். இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் வந்து இதை நம்ம கீழே கொட்டாமல் ரசம் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து சூப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிசையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்.
இப்போ அடுத்ததாக இங்கே வந்து தக்காளி வந்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். கொத்தமல்லி கீரை இருக்கு இல்லையா, அதை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் ஒரு கேரட்டை வந்து நல்லா பொடியாக துருவி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த சுண்டல் கூட வந்து சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்துடலாம். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா சூடான டீ கூட வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த விலாக் வந்து இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இனிமேல் அப்கமிங் டேஸில் நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்கள் எல்லோரையுமே நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை, ஸ்டே சேஃப்.